ஹே கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த மே மந்த் நமக்கு அப்பெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் கேம் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது கைஸ். ஸோ இந்த ஒரு வீடியோ கேம் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு 10 கண்ட்ரீஸில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் இந்தியாவில் இந்த மே மந்த் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இஏவே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ இந்த கேம் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ யார் யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகிரியில் இருக்கவங்களாம் வந்து டவுன்லோட் பண்ணி விளாடலாம், யார் யாருக்கெல்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த மாதிரி கேமர்ஸ்க்கெலாம் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேம் வந்து ஆல்ரெடி 10 கண்ட்ரீஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆக போகுது கேஸ். இந்த கேம் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில பல பேட்டில் ரோயல் கேம் மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் ஆல்ரெடி இது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் அவைலபிளாக இருக்குது, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான். ஆல்ரெடி பிசியில் இருந்துட்டு இப்போ வந்து மொபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து பப்ஜி பேன் ஆகும் போதே வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வராங்க, அவ்வளோ லேட் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டாங்க. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கேம் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து ஒரு ஆல்ரெடி இப்போ நம்ம விளையாடும் அந்த கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு ஐலாண்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நிறைய பேர் இறங்கி ஷூட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு கேம் ஆல்ரெடி நம்ம விளையாடக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பேட்டில் ரோயல் தான் வந்து இந்த கேமில் இருக்கும். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா மோரார்லஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ், உள்ளே இருக்கக்கூடிய கன்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்து ரிலீஸ் ஆகும் போது 10 லெஜெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே வந்து வரும் அப்படின்றத பொழியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேம் வந்து கிராஃபிக்ஸுக்கு வேறு லெவல் கைஸ். ஸோ கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து கிராஃபிக்ஸில் பிச்சு உதறிடும். இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லாத அளவுக்கு இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத போல சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிசி வெர்ஷன், இந்த கிராஃபிக்ஸும் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி மொபைலில் ஆல்ரெடி 10 கண்ட்ரிஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து நம்ம வந்து கிராஃபிக்ஸ் பார்த்தோம், கேம் பிளே பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கைஸ். ஸோ இந்த கேம் வந்து கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸில் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது, அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிராஃபிக்ஸுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், பட் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குமான்னு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் தான் கைஸ். ஒரு மொபைல் ஃபோன் கேமாக இருந்தாலுமே கூட இதோட இது ஸ்டோரேஜ் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 GB வரைக்கும் வரும் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. ஒன்று அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8 மேலே வேணும் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ இமேஜில் பார்க்குறது வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கடுத்து எந்தெந்த பிராண்டுக்கெலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் மோரோரஸ் எல்லா பிராண்டுக்குமே வந்து இவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு சின்ன சின்ன பிராண்ட்ஸுக்கு வந்து இப்போதைக்கு வராத்தையும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுறது போல் சொல்லியிருக்காங்க. அண்ட் iOS-க்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து iOS 6S-க்கு மேலே இருக்கக்கூடிய டிவைஸஸ்க்கு வந்து ஒர்க் ஆகும். அது அதே மாதிரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 10.0 மேலே இருக்கிறதுக்கு வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற போல் சொல்லியிருக்காங்க. ஸோ iOS-க்கு என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய விஷயமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லாருமே மேக்ஸிமம் வச்சுருப்பீங்க. பட் ஆண்ட்ராய்டில் தான் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் ஆண்ட்ராய்டு 7, 6 வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்களுக்குலாம் வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ண முடியாது கேஸ். இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலே சொல்லிடுறேன். அதே மாதிரி ஸ்டோரேஜுமே வந்து செம அதிகமாக தான் இருக்க போகுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமோட ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்க போகுது கேஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் வந்து வந்ததுக்கப்புறமா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய தரமான இஸ்போர்ட்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், இஸ்போர்ட்ஸ் மேட்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத போல் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆல்ரெடி இப்போ நம்ம வந்து பிஜிஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னா ஓகே அதாவது ஃபஸ்ட்டு பப்ஜியாக இருந்துச்சு, அதுக்கடுத்து பிஜிஎம்ஐ வந்திருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பப்ஜி இப்போ பிஜிஎம்ஐ வந்து ரிலீஸ் ஆகி சில பல மாதத்துலேயே வந்து இஸ்போர்ட்ஸ்லாம் பயங்கரமாக எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத போல் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேம்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்தோடனே கொஞ்சம் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்தியா பார்ப்பாங்க. ஓகே எந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல எங்கேஜ்மெண்ட் கணச்சுது அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபார்மாக இஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக பண்ணுறது போலேயும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற கேம்ஸில் வந்து நம்ம இப்போ ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஓகே ஏதோ போயிட்டுருக்கு ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நார்மல் ஃபீல் இருக்கும். அதை தாண்டி அந்த கேம் வந்து எப்படி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய ஒரு பல வருஷமாக விளையாடி பல மாதமாக விளையாடி அந்த ஒரு பாண்டு தான் வந்து இந்த கேமை வந்து அந்த கேம்ஸ்க்கும் பிளேயர்ஸ்க்கும் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து
நம்ம ஆல்ரெடி இப்போ விளாண்டுருக்கக்கூடிய சில கேம்ஸோட நெக்ஸ்ட் வெர்ஷன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட் ஆகிருக்கும் கைஸ். ஸோ அந்த கன்ஸாக இருக்கட்டும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா சில சில சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமே வந்து நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக வந்து பேசி விளையாட முடியும் ஓகேவா. ஆனால் அதுக்கடுத்து வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு மாடர்னைஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போது நிறைய பேருக்கு வந்து இந்த ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும் இல்லை பப்ஜியாக இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் பிடிக்காத விஷயம் இல்லை, இன்னும் நல்லா இருந்தால் தோணும். ஸோ அந்த மேப்பு அந்த ஓம் அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து சேஞ்ச் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போல் தோணும். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டுருக்க இடமா இருக்கட்டும் இல்லைனா வந்து அதுக்கடுத்து இன்னும் இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் க்ரோ ஆகிட்டுருக்குனா அந்த மாதிரி இதில் வந்து இன்னும் வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அண்ட் இந்த கேம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் வந்து 4.4 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 வந்து பார்த்திங்கன்னா தருவேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் தருவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுறேன் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.